ஹாய் சமத்தமிழா, நான் உங்கள் சமத்தமிழன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சமையலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் சமையலை பற்றியும் கொஞ்சம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா நமக்கு. அதனால் இன்றைக்கி இந்த மீன் வடை, அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இந்த மீன் வடை எப்படி செய்கிறது, அதுவும் சுலபமாக எப்படி செய்கிறது, ரொம்ப ஈஸியான முறையில் ரொம்ப சீக்கிரமாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு தேவை இந்த முதக்கண்ட மீன். முதக்கண்ட மீனுங்கிறது மத்தி மீன் மாதிரி இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மீனை நடு முள்ளை எடுத்துட்டாலே போதும், மற்றதெல்லாம் நைஸாக தான் இருக்கும். அந்த முள் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதுக்கு தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது போல் நறுக்கிய சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/4 கப்பு, கொஞ்சம் மல்லிக்கீரை, ஒரு முட்டை, அரைச்ச தேங்காய் கொஞ்சம். அதுக்கடுத்து பார்க்க போனீங்கன்னா, கொஞ்சம் மசாலா ஐட்டம், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், பெருஞ்சீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலாத்தூள். இது வந்து ஆப்ஷன் தான், தேவைன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, நறுக்கிய பச்சை மிளகாய் 2 மிளகாய், இவ்வளோ இருந்தால் போதும். இதை வச்சு நம்ம இந்த வடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே இருப்போம். இதை வந்து என்னுடைய ஒய்ஃபு தான் இதை செஞ்சு காட்ட போகிறாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே இருப்போம். முதல்ல இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மீனை, இந்த முள் எடுத்து கழுவி வச்சுருக்கிற இந்த மீனை நம்ம மிக்சியில் போட்டு இதை நல்லா அரைக்க போகிறோம். இதோடு நம்ம என்ன சேர்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உப்பு மட்டும் சேர்த்தா போதும். இந்த பாருங்கள், இந்த மீனில் வந்து நடு முள்ளை எடுத்தாச்சு. நடு முள்ளை எடுத்துட்டாலே நைஸாக தான் இருக்கும். இந்த சைடில் உள்ள முள்ளெலாம் 8 மீன் இருக்குது. 8 மீனுங்கும்போது ஒரு மீனுக்கு ஒரு வடை அப்படிங்கிற கணக்குக்கு தான் வரும். இதில் இந்த மீனை வந்து இந்த ஜாரில் போட்டு உப்பு மட்டும், தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டு, அப்படி பத்தலைன்னா நம்ம மீண்டும் வந்து மிக்ஸ் பண்ணும் போது சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு இதை நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். நல்லெண்ணெய் ஒரு 3 ஓட்டு, அதாவது ஒரு 20 செகண்டு நீங்கள் ஓட விட்டாலே போதும், நல்ல நைஸாக வந்துடும். இப்போ இந்த அரைச்ச விழுது இந்த இருக்குது. இந்த இப்போ இந்த விழுதில் வந்து நம்ம இந்த மற்ற இதை பொருள்லாம் நம்ம கலந்துடலாம். இப்போ இந்த இதில் வந்து இந்த நறுக்கிய வெங்காயம், இது வந்து 1/4 கப்பு இருந்தால் போதும், அதிகமாக வேணாம். நம்ம 8 மீன் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால, இந்த பொடியை நறுக்கிய இந்த பச்சை மிளகாய் இதையும் வந்து நம்ம இதோட சேர்த்துக்குவோம். அதே போல் பொடியை நறுக்கிய மல்லித்தழை, மல்லிக்கீரை, அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டு இந்த மசாலா, இந்த நான் முன்னாடி நான் சொன்ன இந்த அளவு படி நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். இதையும் இதில் சேர்த்துட்டு அரைச்ச தேங்காய் விழுது, நம்ம சாதாரணமாக சால்னாக்கெலாம் நம்ம அரைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி அரைச்சிக்கிட்டால் போதும். அதை வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். முட்டை வந்து நம்ம இப்போ போட வேணாம். இந்த இதை மட்டும் போட்டு நல்லா இந்த கையால் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு, அதுக்கப்புறமா கடைசியாக இந்த முட்டையை நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் இந்த முட்டையும் இதில் சேர்த்து நம்ம கையாலேயே இல்லாட்டி ஸ்பூனால் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறமும் நம்ம சாதாரணமாக நம்ம மசால் வடை எப்படி பொரிப்போம், எண்ணெயில் வந்து எண்ணெய் அதிகமாக கடாயில் வச்சு நம்ம பொரிப்போம், அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தவால், அதாவது தோசைக்கல் மாதிரி இருந்தால் கூட போதும். அந்த தோசைக்கல்லில் தேவையான எண்ணெய் விட்டு, அதாவது எண்ணெயே போதும், சில பேர் நெய்யெலாம் கூட சேர்ப்பாங்க. இது நாங்கள் இப்போ இந்த எண்ணெயில் தான் நம்ம பொரிக்க போகிறோம். அந்த தோசைக்கல்லையே நீங்கள் பொரிச்செடுக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கல்லை வச்சு இப்போ வந்து மீடியமான ஃப்ளேமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்ல சூடு ஏற்றிட்டு இதில் எண்ணெய், தேவையான எண்ணெயை மட்டும் விட்டுட்டு ஃப்ளேம் வந்து நம்ம கம்மி பண்ணிடணும். ரொம்ப அதிகமாக இருந்தாலும் வந்து தீஞ்சிப்படும், ரொம்ப கருத்து போனாலும் நல்லா இருக்காது, டேஸ்ட்டு வந்து மாறிப்படும். அதனால் வந்து நீங்கள் அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ப்ரௌன் கலரில் நம்ம மசால் வடை எப்படி நம்ம வாங்குவோமோ அதே மாதிரி அதே கலரில் நம்ம எடுக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது சிம்பிளாக ரொம்ப சீக்கிரத்திலே செஞ்சிடலாம். இது இந்த வெங்காயம், இந்த மல்லித்தழை இதெல்லாம் வந்து நறுக்கிட்டோம்னா, இந்த மீனை மிக்சியில் அடித்த உடனே நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம். இது ரொம்ப சுலபமான இது. சில பேர் வந்து இந்த மீனை வந்து அவிச்சி எடுப்பாங்க, அவிச்சி எடுத்தாக்க அந்த மீனுடைய டேஸ்ட்டே மாறிப்படும். அது சில இந்த பாறை மீன் மாதிரி உள்ளதெல்லாம் அந்த மாதிரி செய்வாங்க. இந்த ஃப்ளேம் வந்து இந்த மாதிரி லைட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் பொரிக்கும் போது இந்த ப்ரௌன் கோல்டில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கோல்டன் ப்ரௌனில் இருக்கும்போது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட் இருக்கும். அந்த கருவனா மாதிரி உள்ள அந்த இதெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் இந்த ப்ரௌன் கலரில் பொரித்து எடுத்துகிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு மிளகு ரசம் மாதிரி வச்சுக்கிட்டு அதோடு சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. சாதாரண வடித்த சாதத்துக்கு இந்த மிளகு ரசத்தை சேர்த்துக்கிட்டு இந்த வடையை தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக.
உங்களுக்கும் பிடிக்கும், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி வர வர வீடியோக்களில் நம்ம வந்து இந்த சமையலை பற்றியே நான் நிறைய வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் வந்து வெளிநாட்டில், அதாவது குவைத்தில் இருந்தபோது சில வீடியோகள்லாம் போட்டிருப்பேன். இப்போ சமையலை பற்றி போடலாம், இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இதை போட்டிருக்கேன். வரும் வருங்காலத்தில் இன்னும் நல்ல ஒரு சமையல் குறிப்பு நீங்கள் எதிர்பார்க்கலாம்.